ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான 11 வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காண இருப்பது இயல் 3 ஒரு செய்யுள் பகுதி புறநானூறு. இயல் 3 ஒரு செய்யுள் பகுதி புறநானூறு. பொதுவாக சங்கம் மருவிய காலம் சங்க காலம், சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் சங்க கால நூல்கள், அந்த சங்க கால நூல்கள் 10 பாட்டு 8 தொகை என்று அழைக்கப்படுகின்றது. அந்த 8 தொகைகளுள் ஒன்றாக கருதப்படக்கூடியது நமக்கு புறநானூறு. அவருடைய விளக்கம் அப்புறம் பார்க்கலாம். தற்பொழுது நுழைமுன் பார்த்து விடலாம். நுழைமுன் தமிழரின் வாழ்வியல் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. இந்த விழுமியங்கள்னா சிறப்புகள் அர்த்தம். அதாவது தமிழருடைய வாழ்வியல் கருவூலமாக விளங்கக்கூடியது புறநானூறு மட்டும்தான். ஏன்னா பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரைமுறைகளை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கருவூலமாக விளங்கக்கூடிய ஒரு நூல் புறநானூறு மட்டும்தான். அது நமக்கு வந்து வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல், அதாவது மன்னர்களுடைய வீரம் ஈரம்னா கொடை சிறப்பு, அவர்களுடைய இரக்க சிந்தனை இவற்றை பற்றி மட்டும் சொல்லாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. நம்ம வாழ்வினுடைய சிறப்புகளையும் அவை அழகாக பேசுகின்றது. பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தமக்கென, அதாவது தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது. அதாவது பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல், அதாவது தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது எப்படி என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புறநானூறு பாடல். இப்பாடல் தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது. தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மனிதர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி தான் புறநானூறு. அது என்ன, தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்வது? இந்த உலகில் செல்வங்களை தான் மட்டும் சேர்த்து அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுத்து உதவக்கூடிய நல் உள்ளங்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கின்றனர். அவர்கள் மன்னர்கள் உட்பட அவ்வாறு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அழகாக இந்த பாடலின் மூலமாக ஆசிரியர் நமக்கு விளக்குகின்றார். அடுத்தது நமக்கு கவனிச்சுக்கோங்க, புறநானூறு பற்றிய சிறு குறிப்புகளை நாங்கள் கொடுக்கறேன், கவனிங்க. சங்கம் மருவிய காலம் சங்க காலம், சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் சங்க கால நூல்கள். அந்த சங்க கால நூல்கள் எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பத்து பாட்டு 8 தொகை. இப்ப 10 பாட்டு சொல்லும் பொழுது 10 நூல்கள், 8 தொகை சொல்லும்போது 8 நூல்கள், ஆக மொத்தம் 18 நூல்கள் அடங்கிய தொகுப்புக்கு என்ன பேர் கொடுக்கறாங்கன்னா மேற்கணக்கு நூல்கள். இந்த 8 தொகை சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 8 தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நூலாக கருதப்படக்கூடியது புறநானூறு. அதனால 8 தொகை பற்றிய விளக்கம் பார்த்துடலாம். 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் உண்டு. கவனிங்க, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு,
அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல். இப்போ எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு, பதிச்சுப்பத்து, பரிபாடல் ஆக எட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு எட்டு தொகை. இந்த எட்டு தொகை நூல்களில் மூன்று பகுப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை இவை அனைத்துமே அகம்பற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. புறநானூறு, பதிச்சுப்பத்து புறம் பற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. பரிபாடல் அகப்புறம் பற்றிய பாடலாக கருதப்படக்கூடியது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை ஏன் அகம்பற்றிய நூல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, ஒத்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த இல்லற நிகழ்வுகள், அதாவது களவு கற்பு இரண்டையும் பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி, அதாவது காதல் பற்றியும் திருமணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய செய்திகளை பற்றியும் சொல்லக்கூடிய அந்த அக வாழ்க்கை பற்றி, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய அக வாழ்க்கை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது நமக்கு இந்த அகம்பற்றிய நூல்கள், நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. அடுத்து பார்க்கும் பொழுது புறம் பற்றிய நூல் சொல்லி பார்க்கும்போது, புறநானூறு, பதிற்று பத்து மட்டும்தான் புறம் பற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. ஏன்னா புறம் பற்றிய நூல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அரசனுடைய புற வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், அதாவது அவனுடைய போர்க்கள முறைகள், போர் முறைகள், வீரம், கொடை, சிறப்பு, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள், எவ்வாறு ஆட்சி செய்யக்கூடிய திறம், பேரரசர்கள், சிற்றரசர்கள், இவர்களையெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்து காணப்படக்கூடியது புறநானூறு, பதிற்றுப்பத்து. இறுதியாக இருக்கக்கூடியது பரிபாடல் மட்டும்தான், அது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் மற்றும் அரசனுடைய புற வாழ்க்கையும் பற்றி பேசுவதனால அந்த பரிபாடல் மட்டும் அகப்புறம் பற்றிய நூலாக கருதப்படக்கூடியது. நம்ம அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து நம்ம சொல்லி பார்க்கும்போது புறநானூற்று பற்றி ஒரு சிறு குறிப்புகள் இங்க பார்த்திடலாம். இது நம்ம எட்டு தொகை பற்றி மட்டும் பார்த்தோம். நம்ம அடுத்த புறநானூறுனுடைய குறிப்பு பார்த்துடலாம். நல்லா கவனிச்சுக்காங்க. பிரிக்கும்போது கவனிச்சாங்க, புறம் குட்டல் நான்கு, குட்டல் நூறு. இது என்ன சொல்கிறோம்? புறநானூறு. நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இதில் புறம் பற்றிய நான்கு கூட்டல் நூறு, நானூறு பாடல்களை கொண்டு காணப்படக்கூடியது. இது பார்க்கும்போது பல்வேறு பல்வேறு காலத்தில் வாழ்ந்த வாழ்ந்து வந்த அந்த புலவர்களால் இயற்றப்பட்ட ஒரு தொகுப்பு தான் புறநானூறு. அப்போ புறநானூறு சொல்லும் பொழுது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு, புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. இது பல்வேறு காலத்தில் வாழ்ந்து வந்த புலவர்கள் இயற்றிய ஒரு தொகுப்பாக காணப்படக்கூடியது. அப்போ ஒரே புலவர் பாடலை பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட ஒரு தொகுப்பு தான் அது புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது. இதில் பார்க்கும் பொழுது கடவுள் வாழ்த்து பாடியவர் சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவாகவே எட்டு தொகை நூல்களில் கடவுள் வாழ்த்து பாடியவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார், பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியது. இதில் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய திணைகள் மொத்தம் பதினொன்று, துறைகள் மொத்தம் அறுபத்தி ஐந்து. இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா புறம் புறப்பாட்டு என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா
ஜியு போப் அவர்கள் இது என்ன வச்சிருக்காங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது திணைகள் மொத்தம் 11 சொல்லி பார்க்கும்போது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இதில் நமக்கு வந்து பெருந்திணை மட்டும் அது பொருந்தா காமத்தில் வர்றதுனால அதை இங்கே கணக்கீடில் கொண்டு வராமல் புறத்திணைகள் 11 அங்கே சொல்லப்படுகிறது. துறைகள் சொல்லி பார்க்கும்போது 65 துறைகள். நம்ம இன்றிலிருந்து பார்க்கும் பொழுது திணை துறைகள் இந்த பாடலில் வழியாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த திணைத்துறைகள் வந்து கண்டிப்பாக 4 மதிப்பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு வினாவாக நமக்கு அமைந்து காணப்படக்கூடியது. நீங்கள் புதிதாக படிக்கக்கூடிய ஒரு பகுதினா இந்த திணைத்துறை பகுதி தான் படிக்க போகிறீங்க. இந்த 11 வகுப்பில் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு புதிய பகுதி இது. நான் பின்னாடி பாடல் எடுத்த பிறகு நான் நினச்சேன் அதை நான் உங்களுக்கு விளக்கி கொடுக்குறேன். இது நமக்கு புறம் புறப்பாட்டு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு போப் அவர்கள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லிட்டேன், தமிழருடைய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கக்கூடிய ஒரு நூல்னா அது நமக்கு என்ன நூல் தான், நமக்கு வந்து அது புறநானூறு நூலாகத்தான் கருதப்படக்கூடியது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம சொல்லி பார்க்கும் அடுத்த ஒரு குறிப்பு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு புறநானூற்றில் அடுத்த ஒரு குறிப்பாக நமக்கு அமைந்து காணப்படக்கூடியது கவனிச்சுக்கோங்க. ஏன்னா புறநானூறு குறிப்பிடக்கூடிய செய்திகள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த பண்டைய காலத்தில் வாழ்ந்த இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிச்சுக்கணும். பண்டைய காலத்தில் வாழ்ந்த பண்டைய கால மக்களினுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை நாகரிகம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம், அவருடைய பழக்க வழக்கம், சமுதாயம், சமுதாயம் அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் இவற்றை பற்றியும், பண்டைய காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், படை தளபதிகள், படை வீரர்கள், புலவர்கள், புரவலர்கள் இவர்களை பற்றியும், பண்டைய மன்னர்களுடைய அரசியல் போர்த்திரம் இவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் புறநானூறு. இப்போ நம்ம புறநானூறு சொல்லி பார்க்கும் பொழுது புறம் குட்டல் 4 குட்டல் 100 புறநானூறு, புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூலாதலால் இஃது புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த புறநானூற்றினுடைய நமக்கு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் என்று சொல்லி பார்த்தோம். என்னுடைய கடல் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லி பார்த்தோம். என்னுடைய திணைகள் வந்து 11, துறைகள் 65 என்று சொல்லி பார்த்தோம். இது புறம் புறப்பாட்டு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த சொல்லி பார்க்கும் பொழுது புறநானூறு தெரிவிக்க கூடிய செய்திகள் என்னன்னா, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, சமுதாயம், பழக்க வழக்கம் இவற்றை பற்றியும், பண்டைய காலத்தில் வாழ்ந்த பேரரசர்கள், சிற்றரசர்கள், படை தளபதிகள், படை வீரர்கள், அப்புறம் வந்து புலவர்கள், புரவலர்கள், மக்கள், பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் மற்றும் அவருடைய அரசியல் போர்த்திறம் பண்பாடு இவற்றை பற்றியெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நமக்கு புறநானூறு ஆகும் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் அழகாக நமக்கு கொடுக்கிறாரு. இதுதான் புறநானூறு பற்றி நம்ம பார்க்கக்கூடிய சிற்சில செய்திகளாக நம்ம கருதப்படக்கூடியது. அடுத்து நம்ம சொல்லி பார்க்கும்போது புறநானூற்றில் இருக்கக்கூடிய அடுத்த சொல்லி பாருங்க, நம்ம புறநானூற்றில் இருக்கக்கூடிய நூல்வெளி பகுதி கொஞ்சம் பார்த்துடலாம், கவனிச்சுக்கோங்க. நூல்வெளி பகுதி சரி பாருங்க, நூல்வெளி பகுதி பார்த்துடலாம். அந்த நூல்வெளியில் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு இந்த கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற ஒரு பாண்டிய மன்னனுடைய பாடல் தான் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், கவனிச்சுக்கோங்க. ம்
புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று, புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. அப்போ புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று, இது புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டு காணப்படக்கூடியது. என்னுடைய விளக்கம் கொடுத்துட்டோம். புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும், இது புறம் புறப்பாட்டு என்று வழங்கப்படும். முக்கியமான ஒரு செய்தி இது வந்து என்னென்னா, அகவர் பாக்களால் ஆனது. அப்போ நமக்கு பொதுவாகவே எட்டு தொகை நூல்கள் முழுவதுமே நமக்கு என்னவாக ஆனதுன்னா அகவர்பா. அகவர்ப்பனா நமக்கு என்னன்னா ஆசிரியப்பாவால் ஆனது. நம்ம ஆசிரியப்பாவனுடைய இலக்கணம் நமக்கு தெரியும். ஏன்னா ஈற்று, ஈற்று சீரனுடைய ஈற்றெழுத்து, புரிஞ்சுக்கோங்க கவனிச்சுக்கோங்க, ஈற்றெழுத்து இதில் முடியும்னா ஏகாரத்தில் முடியும். ஏகாரத்தில் முடியது ஒரு சிறப்பு. அது மாதிரி அது அடுத்த ஒரு குறிப்பு என்ன கொடுக்கலன்னா, ஈற்று அயலடி, ஈற்று அயலடி நமக்கு என்னவா இருக்கும், மூன்று சீராக இருக்கும், முச்சீராக இருக்கும், மூன்று சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் காணப்படும். இது நமக்கு எதனுடைய சிறப்புனா ஆசிரியப்பாவனுடைய சிறப்பு. அதுப்போ அது அகவர்பாக்களால் ஆனது, அகவர்ப்பான ஆசிரியப்பாவால் ஆனது. இந்த ஈற்றுச்சீரனுடைய ஈற்றெழுத்து ஏகாரத்தில் முடியது ஒரு சிறப்பு. இல்லை ஈற்று அயலடி மூன்று சீராகவும் ஏனைய அடிகள் நான்கு சீராகவும் காணப்படும். இதுதான் நமக்கு வந்து அகவர்பாக்களுடைய சிறப்பாக கருதப்படக்கூடியது. புறநானூற்று பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, சமுதாயம், பழக்க வழக்கம், பண்பாடு, உயர்ந்த நாகரீகம் இவற்றை எல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதோடு மட்டுமல்லாமல் பண்டைய காலத்தில் வாழ்ந்த பேரரசர்கள், சிற்றரசர்கள், படை வீரர்கள், படை தளபதிகள், புலவர்கள், புரவலர்கள், மக்கள், படை வீரர்கள் இவர்களை எல்லாம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு பகுதி. அவருடைய அரசியல், போர்த்திறம், பண்பாடு இவற்றையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படக்கூடியது புறநானூறு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். இது நம்ம நூல்வெளியில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கருத்து. அடுத்தது ஆசிரியர் சொல்லி பார்க்கும் பொழுது, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, இவர் தான் அந்த பாடலை இயற்றிய ஆசிரியர். பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம் பெருவழுதி என்று அழைத்தனர். இந்த பெருவழுதி என்ற பெயரில் நிறைய அரசர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், நிறைய பேர் இருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இளம் வயதிலேயே சிறந்த பண்புகளையும் சிறந்த கொடைத்தன்மையும் உடைய ஒரு சிறந்த மன்னர் என்று பெயர் எடுத்தனால மக்கள் இவருக்கு இளம் பெருவழுதி என்ற ஒரு பெயரை இட்டு அழைத்தார்கள். அடுத்தது, கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார். ஒரு சமயம் ஒரு கடல்ல வரும்பொழுது, அந்த கடல்ல வரும்பொழுது அந்த கப்பல் கவிழ்ந்த காரணத்தினால அவர் இறந்து போய்விட்டார் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அதனாலதான் அவருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்று சொல்லி அழகான ஒரு காரண பெயரை அங்கே சூட்டுகின்றார்கள். அடுத்து சொல்லி பார்க்கும் பொழுது, இவரது பாடல்கள் புறநானூற்றில் ஒன்றும் பரிப்பாடலில் ஒன்றும் இடம்பெற்றுள்ளன. இப்ப இவருடைய ரெண்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. ஒன்று வந்து புறநானூற்றில் ஒரு பாடல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி, அடுத்தது வந்து நமக்கு பரிபாடல் ஒரு பாடலாக நமக்கு பரிபாடல் ஒரு பாடல் நமக்கு இடம்பெற்றுள்ளது. அப்போ நம்ம இன்று நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் நமக்கு வந்து நம்ம அந்த புறநானூற்றுடைய அந்த குறிப்பு நுழையும் நூல்வெளி பார்த்தோம். இதில் நம்ம முக்கியமாக ஒரு படிக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக படிக்கக்கூடிய ஒரு பகுதினா திணை துறை பார்க்க போகிறோம். இந்த திணை துறை தான் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா இது நான் பாடல் எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அப்போ தான் உங்களுக்கு பாடலோடு சேர்ந்த பொருத்தம் எப்படி வருது உங்களுக்கு தெரியும். அப்ப திணை சொல்லும் பார்க்கும்போது என்ன திணை இடம்பெற்றுள்ளனா, இதுல வந்து நமக்கு பாடான் திணை, பாடான் திணை இல்ல இல்ல பொதுவியல் திணை இடம்பெற்றுள்ளது. பொதுவியல் திணை கவனிச்சுக்கோங்க, பொதுவியல் திணை துறை வந்து பாத்தீங்கன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை.
அப்போ பொதுவியல் திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருள்மொழி காஞ்சித்துறை. அதாவது திணை சொல்லி பார்க்கும்போது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, விழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்று சொல்லி 12 திணைகள் உண்டு. ஆனால் புறத்திணைகள் வந்து பெருந்திணை பொருந்தாக்காமம் என்பதனால 11 திணைகள் பற்றி தான் குறிப்பிடப்படுகிறது. அந்த 11 திணைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியதான் அந்த பொதுவியல் திணை. பார்த்தீங்கன்னா வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, விழிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பாடானுக்கு அப்புறம் தான் பொதுவியல் வருது. அந்த பாடான் வரைக்கும், அப்போ வெற்றி முதல் பாடான் வரைக்கும் அதில் கூறப்பட்ட செய்திகளையும் அதில் கூறாது ஒழிந்த செய்திகளையும் பற்றி, பொதுவான செய்திகளை பற்றி கூறக்கூடியது தான் நமக்கு பொதுவியல் திணை. அந்த வெற்றிலேருந்து பாடான் வரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கோம், அதில் சொல்லப்படாத செய்திகளும் சொல்ல கூறப்பட்டிருக்கோம், அதற்குடைய பொதுவான செய்திகளையும் பற்றி நமக்கு கூறப்பட்டிருக்கோம். இதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம், நம்ம பொதுவியல் திணைன்னு சொல்கிறோம். ஆனால் பொருள்மொழி காஞ்சித்துறை சொல்லும்போது கொஞ்சம் விளக்கம் வித்தியாசமாக இருக்கும். நான் அது பிறகு ரெண்டாவது நம்ம பாடல் எடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு நான் திரும்பியும் நான் விளக்குவேன். அதாவது முனிவர்களும் அவரை போன்றவர்களும், பொதுவாக முனிவர்களோ இல்லாட்ட பெரிய பெரிய அரசு தலைவர்களோ, அதாவது பெரிய தலைவர்கள் சொல்லும்போது பெரிய அறிஞர்களோ அவர் சான்றோர்களோ நம்ம சொல்லலாம். அதாவது முனிவர்களும் அவரை போன்றவர்களும் எனது இம்மை மறுமைகளில், இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா மறுபிறவி, இம்மை மறுமைகளில் தாம் தெளிந்ததை தெளிவாக எடுத்து மக்களுக்கு எடுத்துரைப்பது நமக்கு என்னதுன்னா அது பொருள்மொழி காஞ்சித்துறை. அதாவது இம்மை மறுமைகளில் தம் உயிருக்கு உறுதியளிப்பது, அதாவது அவங்க அழகாக சொல்லுவாங்க, முனிவர்களும் அவரை போன்றவர்களும் இம்மை மறுமைகளில் உயிருக்கு உறுதியளிப்பது இன்னது. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும், நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பிறவி மட்டுமல்லாமல் இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கூட நம்ம நன்மை பயக்கக்கூடிய செயல்கள் எதெல்லாம் என்று சொல்லி தெரிந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான். அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு பேர் வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கை கிடைப்பதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அனைத்தும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அந்த முனிவர்கள் தான். முனிவர்களும் அவர்களை போன்றவர்களும் தான். அதுதான் பொருள்மொழி காஞ்சித்துறை அழகாக சொல்றாங்கன்னா முனிவர்களும் அவர்களை போன்றவர்களும், அவரை போன்றவர்களும் இம்மை மறுமைகளில் உயிருக்கு உறுதியளிப்பது இன்னது என்று தாம் தெளிந்த, தாம் தெளிவாக அறிந்த, தாம் தெளிந்ததை, தாம் தெளிவாக அறிந்த ஒன்றை மக்களுக்கு எடுத்துரைப்பது தான் பொருள்மொழி காஞ்சித்துறையாகும். அப்போ இன்றைய பகுதியில் நம்ம பார்த்தது புறநானூற்றுடைய குறிப்புகள் பார்த்துருக்குறோம். அதில் என்ன திணை இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம், அவர்களுடைய என்ன துறை இடம்பெற்றுள்ளதுன்னு நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.